रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினைய வன்பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வரங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சே திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீர சூரிய பிரசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்மணம் நிர்தத்தாமதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं सथारिनामानमहं प्रपद्ये எம்பெருமானுடைய குணங்களைச் சொல்லும்போது ஸ்வீய ஆக்ரந்த அபஹாரி என்கிற குணம் இந்த திருவாய்மையிலே சொல்லப்படுகிறது என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பாமரு மூவுலகம் படைத்த பத்மநாபாவோ இந்த திருவாய்மொழியிலே பக்தர்களுடைய ஆக்கிரந்தத்தை போக்கடிப்பவன், ஆக்கிரந்தன்னா கதறல், கதறலை போக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பக்தர்கள் அப்படின்னு இருந்தா கதறல் இருந்தாதான் நல்ல பக்தர்கள், பக்தியினுடைய பூர்த்தி இருந்தால் அது கதறலாக இருக்கும். கதறல்ங்கிறது பல விதமாக வெளிப்படும், அது வாய்விட்டு கதறணும் அப்படிங்கிறது உண்டு, அப்படி இல்லாதவர்கள் மனசுக்குள்ளே குமுறல் இருக்கும், அப்படி இல்லாட்டா கண்ணிலே ஜலம் வரும், இந்த மாதிரியாக பல விதமாக இந்த கதறளுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். வெளியில் எதுவும் இல்லாட்டா கூட மனசுக்குள்ளே எம்பெருமானை நினைத்து நினைத்து கதறி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் உண்டு. இங்கே ஆழ்வார் பாசுரங்களிலே இங்கே நாம் கதறலை பார்க்கிறோம். எதுக்காக ஆழ்வார் கதறுகிறார் அப்படின்னா எம்பெருமான் என்னை கூட்டிக்கொள்ள வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஆழ்வாருடைய விஷயம். ஆழ்வார்க்கு என்ன சந்தேகம்னா, ஏன் எம்பெருமான் என்னை கூட்டிக் கொள்ளவில்லை அப்படின்னா என்னுடைய பாபங்கள்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் பிரதிபந்தகமாக இருக்கு, அதனால்தான் எம்பெருமான் என்னை கூட்டுக்கொள்ள போல இருக்கு என்பதாக அடிக்கடி நினைத்துக்கிற. நான் என்னைக்கு எம்பெருமானை சேரப்போறேனோ என்று சென்று புலந்த வென்று புலந்துறந்த விசும்பாளி நான் காண்பேனோ, என்னுடைய ஆறுயிரார் எங்கனேயக்குள் வந்து எய்துவரே, இந்த மாதிரி எல்லாம் பாடினார். எப்படி நான் எம்பெருமானை சேரப்போறேன், தாமரை கண்ணாவோ தனியன் தனி ஆளாவோ தாமரை கையாவோ உன்னை என்று கொள் சேருவதுவே என்பதாகெல்லாம் கதறுகிறார் இல்லையா. கதறுவதற்கெல்லாம் பிரதானமான காரணம் எம்பெருமான் கூட்டுக்களை, ஏன் கூட்டுக்களைங்கிறதுக்கு பிரதானமான காரணம் தன்னுடைய பாபங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் ஆழ்வார். நிறைய பாபங்கள் இருக்கிற அப்படின்னால இந்த பாபங்கள்லாம் தீர்ந்த அப்புறம் தானே எம்பெருமான் கூட்டுக்க முடியும்.
அப்ப எம்பெருமான் கிட்ட என்ன பிரார்த்தனைன்னு கேட்டா, இந்த பாப்பங்கள்ல எல்லாம் தீர்த்தருள வேணும். அது எப்படி தீர்க்க முடியும்? ஏதோ கொஞ்சம் பாப்பங்களா இருந்தா பரவாயில்ல, சின்ன பாப்பமா இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னா மன்னிச்சுடுவா. என்னதான் கருணாவானா இருக்கட்டும், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, காலம் விதிச்சிட்டோம் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா மன்னிச்சிடுவா. பிரம்மாண்டமா காலில் பாறாங்கல்ல எடுத்து போட்டுட்டு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா யாராவது மன்னிப்பாடும். அந்த மாதிரியாக அனாதியான பாப்பமும் அனந்தமான பாப்பம் அப்படி இருந்துட்டு இருக்கு. இதை போய் எம்பெருமான் மன்னிப்பானா அப்படின்னா நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பானா அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் கட்டாயம் எத்தனை பாபங்கள் ஆனாலும் அத்தனை பாபங்களையும் போக்கடிப்பான். அதுக்கு உதாரணம் தான் அசுர சம்ஹாரங்கள். எல்லாமே அசுரர்கள்னா எப்படிப்பட்ட குரூர கர்மாவை செய்கிறவர்கள், பாபமே வடிவாக இருக்கக்கூடியவர்கள். ராவணன் முதலான அசுரர்கள், ராவணன் கிரண்யகசிபு இவர்கள்லாம் பாப்பமே மொத்த வடிவெடுத்து வந்தா மாதிரியாக இருப்பவர்கள், அவர்களை எம்பெருமான் சம்ஹாரம் செய்கிறான்னு சொல்லும்போது அது அசுர சம்ஹாரம் அப்படின்னு மாத்திரம் எடுக்காமல், அப்படிப்பட்ட மகாபலிஷ்டரான அசுரர்களை சம்ஹாரம் செய்வது போல நம்முடைய பாபங்களையும் சம்ஹாரம் செய்து நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதுல உள்ள அர்த்தமாக அந்த அர்த்தம் கிடைக்கும். ஏன்னா மொத்த பாபத்தினுடைய சுரூபமாக ராவணன் ஹிரண்யகசிபு இருக்க மாதிரி நமக்கும் அத்தனை பாபங்கள் இருக்கு. இதை எம்பெருமான் போக்கடிக்க முடியுமானா? ராவணனை யாரால கொல்ல முடியும் பெருமாள் தவிர? ஹிரண்யகசிபு யாரால கொல்ல முடியும் பெருமாள் தவிர? அந்த மாதிரி நம்முடைய பாபங்களையும் வேற யாராலையும் ஒழிக்க முடியாது பெருமாள் தவிர என்பதாக அர்த்தம். இதை சுவாமி தேசிகன் வந்து பல இடத்துல சொல்லியிருக்கிற ஜனஸ்தான வதத்தை பத்தி சொல்லிச்சு, 14,000 பேரை கொண்ட மாதிரியாக என்னுடைய பாப்பங்கள் மொத்தத்தையும் கொள்ளணும் இப்படி எல்லாம் சொல்ற பல இடங்கள்ல உண்டு. இப்ப ஆழ்வாரும் அந்த பாவத்துல சில பாசுரங்கள் அருளி செய்கிறார். இப்போ பாமர் மூலகத்திலே 8வது பாசுரத்திலே நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து இருக்கக்கூடிய பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா, அசுர சம்ஹாரம் அப்படிங்கிறது. அசுரர்களை சம்ஹாரம் செய்தாற்போலே என்னுடைய பாபங்களையும் சம்ஹாரம் செய்து ஒழித்து என்னை கூவிக்கொள்ள வேணும், அழைத்து கொள்ள வேணும் என்பது இதனுடைய சாரம். அந்த முறையில இப்ப நம்ம 8வது பாசுரத்தை பார்க்கலாம். ஆளியை கான் பரியாய் அரிகான் அரியாய் அரக்கர் ஊழையிட்டன்று இலங்கை கடந்து விளம்புக்கு ஒழிப்ப ஈழியம் புள்ளை கடால் கடாய் விரல் மாலியை கொன்று பின்னும் ஆளுயர் குன்றங்கள் செய்து அடர்த்தானையும் காண்டுங்கொலோ. எம்பெருமான் அசுரர்களை கொன்ற வைபவத்தை சொல்லும்போது ஆளியை கான் பரியாய், யாளி என்ற ஒரு மிருகம், யாளி என்கிற மிருகத்தை கண்ட குதிரைகள் எல்லாம் எப்படி ஓடுமோ அப்படி அசுரர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்களாம் பெருமானை பார்த்த உடனேயே. ஆளியை பார்த்த குதிரை போல, அரிகான் நரியாய் சிங்கத்தை பார்த்த நரிகள் போல, அன்று அரக்கர்கள் எல்லாரும் ஊளையிட்டு சத்தம் போட்டுக்கொண்டு இலங்கை கடந்து பிளம்புக்கு ஒழிப்ப, இலங்கையில இருந்த அரக்கர்கள் எல்லாம் குய்யோ முயோ குய்யோ முறையோன சத்தம் போட்டுக்கொண்டு எப்படி ஆனால் மிருகங்கள்லாம் பயந்து ஓடுமோ, ஒரு சிம்மம் வருதுன்னா மான் எப்படி பயந்து ஓடும், அந்த மாதிரியாக பயந்து ஓடி அவர்கள்லாம் பாதாளத்திலே போய் ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு கதை இருக்கு. அவர்கள் ஒளிந்து கொள்ளும்படியாக அன்று எம்பெருமான் கருட வாகனத்திலே ஏறி வந்து அசுரர்களோடு மகாயுத்தம் செய்தான். அப்போ கருட வாகனத்தை சேர்த்து கொண்டு வந்து மாலியை கொன்று, மாலியின்னு ஒரு அக்கன், அந்த அரக்கனை கொன்று பின்னும் ஆளுயர் குன்றங்கள் செய்து இன்னும் பல அரக்கர்களை செய்து கொன்று கொன்று அதன் மூலமாக ஒரு பர்வதமே வச்ச மாதிரியாக அரக்கர்களெல்லாம் கொன்று குவித்து அதுவே மலையாக ஆயிடுத்தான். அந்த மாதிரி சம்ஹாரம் செய்த எம்பெருமானையும் காண்டுங்கொலோ, அவனை நான் பார்க்கவும் முடியுமோ என்பதாக இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். இங்கே மொத்தம் அசுர சம்ஹாரம் தான் விஷயம். அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கார். ஒன்னு ஆளியை கான் பரியாய், ரெண்டு அரிகான் நரியாய். அது அசுரர்கள்லாம் ஓடி போயிட்டாலும் ஓடி போய் ஒழிஞ்சுண்டார் லங்கையில இருந்த அசுரர்கள் எல்லாம். எம்பெருமான் விஷ்ணு பகவான் விஷ்ணு வரும்போது யுத்தத்துக்கு வரும்போது சில பேர் சண்டை போட்டால் அந்த சண்டையில் தோத்து போனவெல்லாம் ஓடி போய் அங்கங்க பாதாளத்தெல்லாம் போய் ஒளிந்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. இங்கே மாலியை கொன்று அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னால மாலி சம்ஹார சரித்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தர காண்டத்தில் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய சரித்திரம். மூணு ராட்சசர்கள், மால்யவான் மாலி சுமாலி அப்படின்னு மூணு ராட்சசர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள்.
அவர்களை பகவான் விஷ்ணு கருட வாகனத்திலே ஏறி வந்து சம்ஹாரம் செய்கிறான் அப்படின்னு கதை இருக்கு. அங்க இதுல வந்து அங்க உத்தராமாயணத்துல சொன்ன விஷயம் தான் அப்படியே இந்த பாசுரத்துல அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதாவது அகஸ்தியர் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ற பெருமாள் கிட்ட, ராவணன் இங்க லங்கைக்கு வரத்துக்கு முன்னாடியே சில அசுரர்கள்லாம் இருந்தா, அந்த அசுரர்களை எல்லாம் வந்து பெருமாள் தான் வதம் பண்ணார். அந்த அசுரருடைய சந்ததியாக இருக்கிறவள் தான் ராவணனுடைய சேனாதிபதியெல்லாம் இருக்கா. உண்மையிலே இலங்கை அவளுக்கு சொந்தம். உதாரணமா ராவணுடைய சேனாதிபதி பிரகஸ்தன், அகம்பனன் முதலானவெல்லாம் இருந்தா, இவள் தான் இவாளுடைய குடும்பம் தான் முதல்ல இலங்கையில இருந்தது, இலங்கையில. அதுக்கப்புறம் ராவணன் வந்தப்புறம் அவன் வந்து ராஜாவாயிட்டான், இவெல்லாம் சேனாதிபதியாக ஆக்கின்றான் இவர்களை எல்லாம். அப்போ முதல்ல இருந்தவர்கள் மூணு பேர்கள், யமாலியவான், மாலி, சுமாலி. அவளோட பெருமாள் யுத்தம் பண்ண வைபவத்தை அங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற. தேவர்கள்லாம் போய் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சா, இந்த மாதிரி இவர்கள்லாம் ரொம்ப ஹிம்சை பண்றார்கள் அப்படின்னு. அப்போ பெருமாள் வந்து கருட வாகனத்துல ஏறி வந்தாராம். அப்போ யுத்தம் பண்ணி இந்த மாலியை கொன்னார். அப்புறம் மாலியவான ஒரு மாதிரி கொன்னார், சுமாலி முதல்ல புழைச்சான். இப்படி எல்லாம் கதையெல்லாம் இருக்கு. கொஞ்சம் விஸ்தாரமான கதை இது, யுத்தம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ புழைச்ச அசுரர்கள்லாம் பயந்து போய் அவர்கள்லாம் பாதாளம் வரைக்கும் போயிட்டாலாம். அவர் ஓடின, அவர்கள் ஓடி போனாலையோ, அந்த ஓடின வைபவத்தை அழகா சொல்ற. ஆலியை கான் பரியாய், பரியனா குதிரையானது ஆலியை பார்த்தா எப்படி ஓடுமோ அந்த மாதிரியாக ஓடிவிட்டார்கள் அப்படின்னா. யாழின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, யாழி வாகனம். இப்ப அந்த மிருகம் கிடையாது, ஆனா முற்காலத்துல யாழின்னு ஒரு மிருகம் இருந்திருக்குன்னு தெரியுது. குறிப்பா ஆழ்வார் அழகா சொல்ற அப்படின்னால அந்த குதிரையெல்லாம் அதை பார்த்து பயப்படுவான். யாழி வாகனத்தை பார்த்தா யாழி வாகனத்துக்கு கீழே யானை இருக்கும், யானை கூட யாழியை பார்த்து பயப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு மிருகம் அது, பயங்கரமான நல்ல பலிஷ்டமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை பார்த்தா குதிரைகள்லாம் ஓடுவான். அந்த மாதிரி அசுரர்கள் ஓடினார்கள். அப்புறம் அரிக்கான் நரியாய், அரினா சிங்கம், சிங்கத்தை பார்த்தா நரி எல்லாம் எப்படி ஓடுமோ அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுமோ அந்த மாதிரியாக ஓடினார்களாம். அரக்கர் ஊளையிட்டு அன்று இலங்கை கடந்து பிளம்புக்கு வெளிப்ப, ஊளையிட்டு சப்தம் போட்டு கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது பயந்துன்னு வந்து ஐயோ ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, தப்பிச்சு போங்க புழைச்சு போங்க அப்படின்னு சத்தம் போட்டுன்னு ஒன்னாலாம். இலங்கையை கடந்து பிளம் அப்படின்னா இந்த எத்தனை பாதாளம் அர்த்தம் வச்சுக்கணும், பாதாளத்துல போய் அவர்கள்லாம் ஒழிந்து கொள்ளும்படியாக ஆய்விட்டார்கள் அப்படின்னு. அதான் பிள்ளான்னு சொல்ற. ஆலியை கண்ட குதிரையை போலவும் சிம்மத்தை கண்ட நரியை போலேயும் ஹத சேஷரான ராட்சசர் எல்லாரும் பீத பீதராய் ஊளையிட்டு லங்கையில் நின்றும் ரசாதலத்திலே புக்கு ஒழிக்கும்படி பயத்தினர் இருக்கலாம். சத்தம் போட்டு தான் குய்யோம் குய்யோனும் அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கலாம். இவெல்லாம் நேர போய் ரசாதலத்துல போயிட்டா, பாதாளத்துல போயிட்டா. இந்த கதையெல்லாம் அகஸ்தியர் சொல்ற பெருமாளுக்கு, எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா லங்கை, ராவணன்லாம் சாதாரணம், இன்னும் பெரிய பெரிய ராட்சசர்கள்லாம் முன்னாடியே இருந்திருக்காப்பா அப்படின்னு அந்த கதையெல்லாம் கதையெல்லாம் எடுத்து சொல்ற. ரசாதலத்திலே புக்கு ஒழிக்கும்படியாக பிரதிக ஊழலுக்கு மிருத்யு பூதரான பெரிய திருவுடை திருத்தோளிலே ஏறி லங்கையை சென்று கருட வாகனாக பெருமாள் போனாராம். ஏன்னா யுத்தத்துல பெருமாளுக்கு பெரிய சகாயம் அவர், நிஸ்ஸகாய சகாயா அப்படின்னு வரும். எதுல அப்படின்னு கேட்டானா கருட பஞ்சாசத்துல வரும். பரத்மானுடைய வைபவம் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா, அதுவும் பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கே வந்து ஆடி சுவாதி, அப்போ கருத்மானுடைய எத்தனை நட்சத்திரம் என்பதாக சொல்வார்கள். கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்வார்கள் சில பேர். கருட பஞ்சமிங்கிறதான் கருத்மானுடைய திருநட்சத்திர தினம் சொல்வார்கள். அப்படி இல்லாட்டா ஆடி சுவாதி வந்து கருத்மானுடைய திருநட்சத்திரம் என்பதாக சொல்வார்கள். அந்த ரீதியில பார்த்தோம்னா இப்போ பிரதிகோளர்க்கு மிருத்தி பூத்தரான பெரிய திருவடி திருத்தோளிலே ஏலி அப்படின்னு அவருடைய வைபவத்தையும் சொல்றாரு. ஏன்னா வேளியம் புள்ளை கடாய் விரல் மாலியை கொன்று அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல இருக்கு. மீளி அப்படின்னா மிருத்யு, யமன் அர்த்தமா. அப்போ மிருத்யுவான யமனாக, எதிரிகளுக்கெல்லாம் யமனாக இருக்கார். அப்படிப்பட்ட அம்புல், அழகான புல் குருத்மான், அவரை கடாய், அவரை வேகமாக நடத்தி கொண்டு வந்து விரல் மாலியை கொன்று, பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய மாலி என்கிற அசுரனை கொன்று அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. இப்போ குருத்மான் வந்து பெருமாளுக்கு நிஸ்ஸகாய சகாயகா அப்படின்னு அவரு பெரிய சகாயமா இருக்கார் கருத்மான். சரி, பெருமாளுக்கு கருத்மான் சகாயமா இருக்கார், கருத்மானுக்கு யார் சகாயமா இருக்காருன்னா அவருக்கு சகாயமே வேண்டாமா, நிஸ்ஸகாயமான சகாய, சகாயம் தேவையில்லாத ஒரு சகாய அப்படி இருக்கக்கூடியவர் கருத்மான். அதான் உண்மையான சகா.
அகம் சகாத்தே காக்குத்தா அப்படிங்கிறார் இல்லையா, இது மாதிரி கருத்தான் நம்ப நான் வேற ஒருத்தர் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பெருமாள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவார். அதனால மீளி அம் புள்ளை கடால் விரல் மாலியை சென் கொன்று பின்னும் ஆளுயர் குன்றங்கள் செய்து, அதுக்கு மேல ஆளுயர் குன்றங்கள் செய்து பெரிய பெரிய பர்வதங்கள்லாம் பண்ணாராம் பெருமாள், அதாவது அசுரர்களை கொன்று குவிச்சார் அப்படின்னு அர்த்தம். அப்படி செய்து அடர்த்தானையும் காண்டுங்களோ, அப்படிப்பட்ட எம்பெருமானையும் நாம் பார்க்க முடியுமோ அப்படின்னு, இப்படி அவர்களை சம்ஹரித்த அவனையும் அடர்த்தானையும்னா கொன்றவனையும் அர்த்தம். லங்கையை சென்று அடர்த்து பல பராக்கிரமராய் இருந்த மாலி சுமாலிகளை சசைன்யமாக கொன்ற அருளினா போலே, மாலி சுமாலி இவர்களை சைன்யத்தோடு கொன்றார் எம்பெருமான். அதே போலே விரோதியான என்னுடைய பாபங்களையும் போக்கி எனக்கு என்றோ தன்னை காட்டி அருள்வது, அப்ப அவர்களை கொன்ற மாதிரி என்னுடைய பாபங்களும் அதே மாதிரிதான், இன்னொன்று ராட்சசன் மாதிரி இருக்கு. அதனால அவர்களை சம்ஹரித்து அடர்த்தான் அவர்களை சம்ஹரித்த எம்பெருமானையும் நான் என்று சேவிக்கப் போகிறேனோ, என்று அவன் எனக்கு அனுகிரகம் செய்ய போகிறானோ, என்னுடைய பாபங்களும் போக்கி எனக்கு என்றே தன்னை காட்டி அருள்வது, இன்னைக்கு என்னை எனக்கு அந்த தரிசனத்தை கொடுக்க போகிறானோ என்பதாக ஆழ்வார் சொல்றார். இந்த பாசுரத்துல அழகான ரெண்டு விஷயம் சொல்லணும். முதல் விஷயம், ஆழ்வார் வந்து ரெண்டு உதாரணம் எடுத்திருக்கார், ஆலியைக்கான் பரியாய் ஹரிக்கான் நரியாய் அப்படின்னு. ஆலியை கண்ட குதிரையை போல, சிம்மத்தை பார்த்த நரியை போல அப்படின்லாம் சொல்றார். இந்த உதாரணங்களுக்குள்ளோ இது அப்படியே அந்த உத்தரகாண்டத்துல மாலி வத மாலி சம்ஹார சர்க்கம் இருக்கு, அதில் பார்த்தா இந்த விஷயங்கள்லாம் அப்படியே இதே மாதிரி உதாரணங்கள் என்னவோ அதெல்லாம் எப்பவுமே நிறைய பல உதாரணங்கள் அதுக்கு. மால்யவாச சுமாலீச்ச மாலீச்ச சுமகாபலாகா அப்படின்னு ரொம்ப ரொம்ப மகாபலிஷ்டர்களாக இந்த அவர்கள்லாம் நிறையா இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதில் உதாரணம் சொல்லச்ச இது மாத்திரம் இல்லை, இதே மாதிரி பல உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கார். எப்படி ஆனால் அதாவது என்ன கேட்டால், மிருகங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும் போது அதை பெரிய மிருகத்தை பார்த்து இந்த சின்ன மிருகங்கிறது சின்ன மிருகங்கள்லாம் பயந்து ஓடும் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம். அந்த மாதிரி ரீதியில் எப்படி ஆனால் சிம்மத்தை பார்த்தா சிம்மத்தினுடைய கர்ஜனையை கேட்டாலே மிருகங்கள்லாம் காற்றில் டென்ஷன் பிடிச்சு இங்கே அங்கேயுமாக ஓடுமாம். அந்த மாதிரியாக இந்த எம்பெருமான், இந்த எம்பெருமான் கிட்ட போய் தேவர்கள்லாம் போய் சொல்றா இந்த மாதிரி மாலி சுமாலி முதலானவர்கள்லாம் ரொம்ப ஹிம்சை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றா. உடனே எம்பெருமான் வந்து இந்த இதில் ஏறி அவர்களை எல்லாம் கொள்ளுகிறார். அவர்களை கொன்னும்போது மீதி இருந்த ராட்சசர்கள்லாம் அங்கிருந்து அவர்கள்லாம் ஓடி போனார்கள் அப்படின்னு. சிம்மார்த்திதானாம் இவ குஞ்சராணாம் நிஷாச்சராணாம் சக குஞ்சராணாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிம்ஹார்ஜிதானாம் இவ குஞ்சரானாம் அப்படின்னு, சிம்மத்துக்கிண்டே மாட்டிக்கொண்ட யானைகள்லாம் போல இவர்கள்லாம் இங்கிருந்து கிளம்பி அங்கிருந்து வேற இடத்துக்கெல்லாம் போனார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி கருத்மான், ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டா, கருத்மான் வந்து யுத்தம் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கு. விஜேந்திர பக்ஷவாதேன திராவிதம் திருஷ்ய பூர்வஜம் அப்படின்னு இருக்கு. வைனதேயஸ்தத குருத்தா பக்ஷவாத்தேன ராட்சசம் விபோகத் பலவான் வாயு சுஷ்க பர்ணச்சயம் யதா கருத்வான். ஒன்றும் பண்ண மாட்டாராம், தன்னுடைய சிறகுகளை அப்படி வேகமா அடிச்சார்னா அப்ப என்ன ஆகும் கேட்டா, பெரிய காற்று அடிச்சா எப்படி மரத்திலேருந்து கீழே விழுந்த காஞ்சி போன இலையெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஆலமரத்துல அரச மரத்துல இலையெல்லாம் கீழே விழுந்திருக்கும், ஒரு பெரிய காற்று அடிச்சா மொத்தலையும் அடிச்சுன்னு போயிடும். அந்த மாதிரி கருத்வானுடைய சிறகனுடைய ஒரு வேகம் இருக்கும் இல்லையோ, அதுல பட்டதுன்னா இவர்கள்ல அந்த ராட்சர்கள்ல கும்பல் கும்பல எல்லாரும் அந்த வேகத்துல அடிபட்டு அவர்கள் வேகமாக அவர்கள் தள்ளப்படுவார்கள், எங்கேயோ போய் தள்ளி விட்டுருவாராம், அந்த அளவு பாயும் சிறகுலி அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரியாக சிறகுக்கு கருத்மானுடைய சிறகுக்கே அத்தனை, அதுக்கப்புறம் மூக்கு முதலானதெல்லாம் வேற வச்சுருக்க. அதனால இந்த கருத்மான் வந்து எம்பெருமானுக்கு பெரிய சகாயம் பண்ணார் அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அப்போ ஆலியை கான் பரியாய் ஆலியை பார்த்த குதிரை போலே, அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா இங்க ஒரு அஞ்சாறு உதாரணம் உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல, இப்ப சட்னு கிடைக்க மாட்டேங்கிட்ட அஞ்சாறு உதாரணம் அங்க கொடுத்துருக்காரு வால்மீகி அந்த இடத்துல. சுமந்த
சுபர்ண பக்ஷானில நுண்ண பக்ஷம் பிரமட் பதாகம் பிரவிகீர்ண சஸ்திரம் சசால தத்ராட்சச ராஜசைன்யம் சலோபலம் நீல இவாச்சலேந்திரஹா. இதெல்லாம் கருத்மானுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களும் நிறைய இருந்துருக்கு இந்த இடத்துல. நசேகுர அஸ்வாஹா சம்ஸ்தாதும் விமதாக குஞ்சராபவன் மிருகராஜ இவாரண்யே சமதானி வகுஞ்சரானே. பல இடங்கள்ல சிம்மம் யானை யாழி கூட இருக்கு. இங்க இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லி வால்மீகி சொல்றதை அப்படியே ஞாபகப்படுத்தும்படியாக இங்க இருக்கு. ஊழையிற்று அன்று இலங்கை கடந்து பிளம்புக்கு ஒழிப்ப மீளியம் புள்ளை கடாய் விரல் மாலையை கொன்று பின்னும் ஆளுயர் குன்றங்கள் செய்து. ஆளுயர் குன்றங்கள்னா நிறைய கொன்று கொன்று குவித்து அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த விஷயம் கூட அங்க வால்மீகி சொல்றார். இல்ல பர்வதாகாரம் பர்வதங்களை எல்லாம் நிறைய பண்ண மாதிரியாக அவர் பெருமாள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் எம்பெருமான் போய் பிரார்த்திக்கும் போது நாராயண கிரின் தேது கர்ஜந்தோ ராட்சசாம்புதாக அப்படின்னு முதல்ல சொல்ற அவர்களை கொன்று குவித்தார் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு அங்க. அப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது எம்பெருமானே என்னுடைய பிரதிபந்தகங்களான இந்த பாபங்களையும் போக்குவேன். இதோ இதுலேயே வியாக்கியான எழுதிக்க, சரபேன யதா சிம்மாக சிம்ஹேன ஜரதாக யதா ஜரதேன யதா வியாக்ராக வியாக்ரேண த்வீபினோ யதா ததா தே ராட்சசாக யுத்தே விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா அப்படின்னு சொல்லிருக்கார். அங்க அந்த மாதிரியாக சரபம்னு பெயர், சரபந்தான் யாழி, சரபத்தனால சிம்ம சரப சிம்மத்தை அடிக்கிறதுன்னு வந்திருக்கு. அந்த மாதிரியான உதாரணங்கள் இங்க. காண்டுங்கொலோ நஞ்சமே கடிய வினையே முயலும் ஆந்திரல் மீளி மொயம்பில் அரக்கன் குலத்தை தடிந்து மீண்டும் அவன் தம்பிக்கே விரிநீர் இலங்கையருளி ஆண்டு தன் சோதி புக்க அமரர் அரி ஏற்றினையே. பின்னையும் சிவ ராமாவதாரத்துல பின்னையும் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னு கேட்டா, கடிய வினைகள் கெட்ட காரியங்களே செஞ்சுண்டு அதிலே ஒரு மிடுக்கு வெற்றி கொண்டு இருந்தவன் ராவணன். அந்த ராவனுடைய குலத்தை தேடி போய் அந்த ராவனுடைய குலத்தை மொத்தமாக தடிந்து எம்பெருமான் மீண்டும் அவன் தம்பிக்கே விரிநீர் இலங்கை அருளின் ராவனுடைய தம்பிக்கே இந்த லங்கா ராஜ்யத்தை அவனுக்கே கொடுத்து பிறகு திரும்பி வந்து தன்னுடைய லோக தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டு அவ பிறகு கடைசியில தன் சோதி புக்க எல்லாரையும் மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு தன்னுடைய திருச்சோதியிலான சீதைகுண்ட லோகத்துக்கு ஏறி அருளின எம்பெருமான் அவனை காண்டுங்களோ நெஞ்சமே மனசே அவனை பார்த்தாயா, அப்படிப்பட்ட எம்பெருமானை நாமும் ஒரு நாள் பார்க்க முடியுமா என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். காண்டுங்கொலோ நெஞ்சமே நெஞ்சமே காண்டுங்கொலோ, நாமும் ஒரு நாள் கால வல்லோம், நாமும் ஒரு நாள் எம்பெருமானை பார்க்க முடியுமோ. ஏன்னா கடிய வினையே முயலும் ஆண் திரள் மீளி மொயம்பின் அறக்கர் குலத்தை தடிந்து அப்படின்னு. கடிய வினையே நல்ல காரியமே கிடையாது, கெட்ட காரியம் குரூர கர்மா, குரூர காரியத்தை எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு இதையே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, ஆந்திரல் மீளி மொயம்பில் நல்ல பராக்கிரமங்கள் அதெல்லாம் உண்டா, சாதாரணமானவா கிடையாது, நல்ல தேஜஸ் கூட அவர்களுக்கெல்லாம் நிறைய உண்டு என்பதாக தெரிகிறது. ஏன்னா ஆண் திரள் அப்படின்னா ஆளுகின்ற திரள் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் கீழே அடக்கி அவர்களை ஆளுகின்ற சாமர்த்தியம் எல்லாம் படைத்த அரக்கன் குலத்தை தடிந்து, அப்படிப்பட்ட அரக்கன் ராவணன் அவனுடைய குலத்தை தடிந்து மீண்டும் அவன் தம்பிக்கே விரிநீர் இலங்கை அருளி, அப்புறம் அவனுடைய தம்பிக்கே இந்த லங்கா ராஜ்யத்தை கொடுத்தாராம். தான் லங்கா ராஜ்யத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக யுத்தம் பண்ணல, விபீஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு நடுவில் பெருமாள் திருவுள்ளம் நொந்து அப்படிங்கிறார். என்ன கேட்டா விபீஷன் சரணாகதி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம் பண்ணும்போது பெருமாளுக்கே மனசு கஷ்டமாயிடுதான். நம்ம சரணாகதி பண்ண விபீஷனோட அண்ணாவாச்சே, இவனை போய் நாம கொல்ல வேண்டி வருதே என்பதாக பெருமாளுக்கே மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு உள்ளுக்குள்ளே இருந்துருக்கு. இப்படி ஆனால் பானாசுர யுத்தம் முடிஞ்ச உடனேயே அந்த பானாசுரனுடைய வம்சத்துல வந்தவர்கள் யாரையுமே சம்ஹாரம் பண்ண மாட்டேன்னு பெருமாள் சொல்றாரு. அந்த மாதிரி அதான் பானாசுரன் இல்ல, பிரஹ்லாதனுடைய வம்சத்துல வந்தவர்கள் யாரையும் கொல்ல மாட்டான்னு. அந்த மாதிரியாக விபீஷன் சரணாகதி பண்ண ஸ்திதிக்கு அப்ப விபீஷனை சேர்ந்தவர்கள் யாருமே கொல்ல மாட்டேன் அப்படின்னா பெருமாளுடைய ஒரு எண்ணமே அது. ஆனா ராவண விஷயத்த பலிக்கல, பலிக்கலைன்னா அவ அப்படி நடந்துக்கல. ஆனால் வந்து அதனால பெருமாள் திருவுள்ளத்துல ஒரு கஷ்டம் இருந்துதான், விபீஷன் அண்ணாவை போய் நம்ம கொல்ல வேண்டி வந்துருத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அழகா சொல்ற,
பிள்ளன் சாய்க்கும் போது பின்னையும் குரூர கர்மத்திலே நிறுத்தனாய் வீரிய தேஜோ விசிஷ்டனாய் மிருத்யு சதிருஷ்ணனாயிருந்த ராவணனுடைய குல உற்சாதனத்தை பண்ணி அவனை கொன்றோம் என்று திருவுள்ளத்திலே வந்து ராவனை போய் கொள்ள வேண்டி வந்துருத்தே அப்படின்னு விபீஷன் தமையனை போய் கொள்ள வேண்டி வந்துருத்தேன்னு விபீஷனுக்கு ஆறுதல் வேற அதெல்லாம் சீமத் ராமாயணத்தில் வரும் விபீஷண பெருமாள் ஆறுதல் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரியாக மீண்டும் அவன் தம்பிக்கே விரிநீர் இலங்கை அருளி சாக்ஷா சுவாமி சொல்றார் விபீஷன் ஆழ்வானுக்கு லங்கைஸ்வரியம் கொடுத்த அவன் அனுகூரனாய் இருந்தான் என்கிற இத்தாலே என்று ராவணனை கொன்றோமே என்று திருவுள்ளத்திலே நின்று இனி அவன் தம்பிக்காகிலும் ராஜ்யத்தை கொடுக்க வேணும் என்று பார்த்து நம்முடைய பாக்யாதிசயத்தாலே இவன் அவன் தம்பியாய் இருக்க பெற்றோம் என்று இவ்வாக்காரத்தாலே அப்படிங்கிற நல்லவேளை விபீஷனுக்கு இப்படி உபகாரம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. இலங்கையானா கொடுக்கறதுக்கு கிடைச்சது இல்லையா, இல்லாட்டா ராவணனுடைய அண்ணனை கொன்றோமே அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனசுக்குள்ள எம்பெருமானுக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்குமா. அதனால மீண்டும் அவன் தம்பிக்கே விரிநீர் இலங்கை அருளி எல்லாமே அப்படிதான் பெருமாள் எப்படியான கிருஷ்ணந்தையில அங்க வாலியை கொண்டு வாலியை கொன்று அப்படின்னு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சொல்றாருல்ல வாலியை கொண்டு அந்த சுக்கிரீவனுக்கு அந்த அரசை கொடுத்தவன் அப்படின்னு சுக்கிரீவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டார். இங்க விபீஷனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அங்கங்க ராஜ்யத்தை தான் எடுத்துக்கிறதுக்கு இல்ல, அவர்களை வைத்து நல்லவன் நல்ல ரீதியிலே நடத்த வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால மீண்டும் அவன் தம்பிக்கே விரிநீர் இலங்கை அருளி இலங்கை மொத்தத்தை அவனுக்கு அருளி ஆண்டு தன் சோதி புக்க அமரர் அரியேற்றினையே அப்படின்னு. அப்புறம் ஆண்டு இன்னும் பல காலம் அயோத்திக்கு திரும்பி வந்து அங்கே 11,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியில தன் சோதி அப்படின்னு சொல்லக்கூடிய சீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் தன் சோதி புக்க அதில் புகுந்தவனாக ஆனான் விவேச வைஷ்ணவம் தேஜகா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூட்டுண்டு தன் சோதிக்கு போனான். அப்படிப்பட்டவன் அமரர் அரியேற்று அப்படின்னா அமரர்களே சிரேஷ்டன் அர்த்தம், அமரர்களே சிங்கமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அமரர்கள்னா தேவர்கள். அப்படி அவன் இவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி அப்படியே சீவகுண்ட லோகத்துக்கு போய் அங்கே சிங்கம் போல எம்பெருமான் விட்டிருந்தானாம். சீரிய சிம்மாசனத்திருந்த சிங்கம் அப்படிங்கிற மாதிரியாக. ஏன்னா விஜயஸ்ரீ இவர்களே ஜெயித்துட்டாலும் இல்லையோ அந்த ஜெயிச்ச விஜயஸ்ரீனாலே அதோடு கூட பெருமாள் அங்கே சீவகுண்ட லோகத்திலே வீற்றிருந்தான் அப்படின்னு சாத்பரியம். அப்படிப்பட்ட எம்பெருமானே ராவணாதி பிரதிகூல நிரசன ஜனித ஹரிஷ அனுவருத்தியாலே நித்தியசூரிகள் நடுவே சிம்ஹ புங்கவம் போலே திருப்தனாய் எழுந்துருளி இருக்கவனான சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சக்கர சுவாமி சாதிச்சிருக்கேன். சக்கரவர்த்தி திருமகன் வந்து இந்த காட்டு நடுவில் சிம்மம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக ராவணாதி விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணி சிம்மமாக இருந்து அந்த புலிவோடு கூட அப்படியே சீவகுண்ட லோகத்துக்கு போய் இருந்தானோ. ஆண்டு தன் சோதி புக்க அமரர் அரி ஏற்றினையே, அரினா சிங்கம் ஏறுனா ரிஷபம், அதாவது ரொம்ப சிரேஷ்டன் அர்த்தம் ரெண்டையும் சேர்த்து. அப்படிப்பட்ட எம்பெருமானியே காண்டுங்கொலோ நெஞ்சே நெஞ்சமே நான் பார்க்க முடியுமோ அப்படின்னு. இப்ப பிள்ளான் ஸ்ரீ சுக்தி பின்னையும் குரூர கர்மத்திலே நிரதனாய் வீரிய தேஜோ விசிஷ்டனாய் மிருத்தி சதுஷனமாயிருந்த ராவணனுடைய குல உற்சாதனத்தை பண்ணி அவனை கொன்றோம் என்று திருவுள்ளத்திலே நொந்து அவன் தம்பியான ஸ்ரீ விபீஷணாழ்வானுக்கு லங்கைஸ்வரியத்தை கொடுத்தருளி மீண்டு எழுந்தருளி சுவிசேஷ ஜனித நிரவதிக விசனத்தாலே வினஷ்டப்பிராயரான திரு அயோத்தியா நகரிலுள்ள ஸ்தாவர ஜங்கமாத்மகமான சகல ஜந்து ஜாதத்தையும் ரட்சித்தருளி ஆண்டுன்னு கொள்ளியோ 11,000 வருஷம் அவர்களை காப்பாத்தின அவர்களையும் கூட கொண்டு திருநாட்டிலே எழுந்தருளி திருமாமணி மண்டபத்திலே அயர்வரும் அமரர்கள் நடுவே பிரதிகூல நிரசனஜமான ஜெயத்தோடே கூட எழுந்தருளி இருக்கிற இருப்பை அப்படின்னு சொல்ற எல்லாம் போய் சீவகுண்ட லோகத்துல போய் எப்பவுமே ரொம்ப ஜெயிச்சு வெற்றியோட வந்தவர்கள்லாம் கடைசியில் உட்காண்டான கம்பீரமா உட்கார் ஒழியும். அந்த மாதிரியாக அங்கே எம்பெருமான் வீட்டில் இருக்கிறான் சீவகுண்ட லோகத்திலே ஜெய ஜீபவன் எல்லாரும் சொல்லும்படியாக அந்த இருப்பை நாமும் ஒரு நாள் பார்க்கலாமா என்பதாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சொல்ற. அடுத்த பாசுரம் ஏற்றரும் வைகுண்டத்தை அருளும் நமக்கு ஆயரு குலத்து ஈற்றிலம் பிள்ளையொன்றாய்ப்புக்கு மாயங்களே இயற்றி கூற்றியல் கஞ்சனை கொன்று ஐவர்க்காய் கொடும் சேனை தடிந்து ஆற்றல் மிக்கான் பெரிய பரஞ்சோதி புக்க அரியே. ஸ்ரீராமாவதார் வைபவங்கள்லாம் சொல்லி முடிச்சோடனே கிருஷ்ணாவதார் வைபவம் சொல்லணும். எம்பெருமான்
ஈட்டிலம் பிள்ளை ஒன்றாய் புக்குன்னு ஆயர் குலத்திலே அன்று ஒரு பிள்ளையாக வந்து அந்த அவதாரம் பண்ணவன் அங்க பல மாயங்களை எல்லாம் செய்து ஏற்று அரும் வைகுந்தத்தை அருளும் நமக்கு அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு திருநாட்டை நமக்கு தந்தருளும் அப்படின்னு சொல்ற ஆயர் குலத்து ஈற்று இளம் பிள்ளை ஒன்றாய் புக்கு மாயங்களையே இயற்றி கூற்றியல் கஞ்சனை கொன்று சம்ஹாரம் பண்ணுவதே சுபமா வச்சிருக்கிற கஞ்சனை கொண்டு ஐவர்க்காய் கொடும் சேனை தடிந்து இந்த பாண்டவர்களுக்காக கௌரவ சேனை மொத்தத்தையுமாக ஒழித்து ஆற்றல் மிக்கான் பெரிய பரஞ்சோதி புக்க அரியே அப்படின்னு அப்படிப்பட்ட சாமர்த்தியவனாக சிவை கொண்ட ரோகத்திலே வீற்றிருக்கும் கூடிய எம்பெருமான் அவன் ஏற்று அருளும் வைகுந்தத்தை அருளும் நமக்கு வைகுந்தத்தை நமக்கு கொடுப்பான் கட்டாயமாக வைகுந்தத்தை நமக்கு அருள் செய்வான் என்பதாக அர்த்தம். ஏற்றரும் ஏற்றரும் அப்படின்னு கேட்டானா அடைய முடியாததான நம்மால் அடைய முடியாததான வைகுந்தத்தை எம்பெருமான் தானாகவே நமக்கு கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். ஏற்றரும் வைகுந்தத்தை அருளும் நமக்கு ஆயர் குலத்து ஈற்றிடம் பிள்ளை ஒன்றாய்ப்புக்கு மாயங்களே ஏற்றி கூற்றியல் கஞ்சனை கொன்று அது மாத்தமில்ல ஆயர் குலத்திலே பிறந்தான் அங்கு பல மாயங்களை எல்லாம் செய்தான் பின்னே கூற்றியல் கஞ்சனை கொன்று கம்சன் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ அவன் கூற்றியலாம் மிருத்யு சுபாவம் எவன் போலே சுபாவம் இருக்கக்கூடிய கஞ்சனை கொன்று ஐவர்க்காய் கொடுஞ்சேனை தடிந்து ஆற்றல் மிக்கான் பெரிய பரஞ்சோதி புக்காரியே அப்போ மகா சாமர்த்தியசாலியாக திருநாட்டிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹரியானவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு ஏற்றரும் வைகுந்தத்தை அருளுவான் அப்படின்னு அர்த்தம். ஏற்றரும் ஸ்ரீ நந்தகோபகுமாரனாய் வந்து பிறந்தருளி தின்கள அசுரரை தேய வளர்ந்தருளி பந்து ரூபேன போய்ப்புக்கு பிரதி ஒருணான கம்சனை வஞ்சித்து கொன்று அருளி பின்னை பாண்டவர்களுக்காக தற்பிரதிகூலனான துரியோதனையும் குரூரனான அவனுடைய சேனையையும் நிச்சேஷமாக நசிப்பித்து பாண்டவர்களுடைய மானத்தை பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை கொடுத்து பின்னையும் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாதானாய் திருநாட்டிலே போய் புக்கருளின பரமபுருஷனே அந்த துஷ்பிராபமான திருநாட்டை நமக்கும் தந்தருளும் என்று தன் திருவுள்ளத்தை ஆஸ்வசிப்பிக்கிறார். திருவுள்ளத்துக்கு ஆறுதல் சொல்றார் கவலைப்படாதப்பா எம்பெருமான் இப்படியும் கொடுத்துருவான் நமக்கு திருநாட்டுக்கு போயிருக்கான் சக்கரவர்த்தி திருமணம் அவதாரம் முடிஞ்சு திருநாட்டிலே போயிருக்கான் அவன் சுபாவத்தை பார்த்தால் கட்டாயம் அவன் நமக்கும் தன்னுடைய திருவடியை தன்னுடைய திருநாட்டை தந்தருளும் அதான் ஏற்றரும் வைகுந்தத்தை அருளும் அப்படிங்கிறத முதலே சொல்லிட்ட இந்த பாசுரத்துல ஆயர் குலத்து ஈற்றிலம் பிள்ளை ஒன்றாய் அழகான வார்த்தை இங்கே ஆயர் குலத்து ஈற்றுனா பிறந்த நஷ்டம் அந்த ஈற்று ஆயர் குலத்திலே வந்து பிறந்த இளம் பிள்ளை ஒன்றாய் இது இது ஒரு பிள்ளை இதுக்கு சமமான பிள்ளை யாருமே கிடையாது என்றும்படியாக ஒரு பிள்ளையா வந்து பிறந்து அப்புறம் வந்து மாயங்களையே இயற்றி அப்படியே மொத்தமும் மாயங்கள் செய்கிறதெல்லாம் ஆச்சரிய சேஷ்டிதங்கள் அதனால அப்படி ஆச்சரிய சேஷ்டிதங்களை எல்லாம் செய்து கூற்றியல் கஞ்சனை கொன்று கம்சனையும் கொன்று பின்னையும் யுத்தத்தில் பாண்டவ பாண்டவ யுத்தத்தில் பல சத்துருக்களை கொல்வதற்கான உபாயத்தை செய்த எம்பெருமான் அவன் நமக்கு சீவைகுந்தத்தை தந்தருள்வான் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை போக்கருள்வான் என்பதாக அர்த்தம். புக்காரியுருவாய் அவனனுடல் கீண்டுகந்த சக்கர செல்வன் தன்னை குருகூர் சடகோபன் சொன்ன மிக்க ஓர் ஆயிரத்துளிவை பத்தும் வல்லார் அவரை தொக்கு பல்லாண்டி செய்து கவரி செய்வர் ஏழையரே. இந்த கடைசி பாசுரத்தில் கூட ஒரு சம்ஹாரம் சொல்ற ஏன்னா நிசிம்மாவதார வைபவம் முக்கியமானது. புக்க அரியுருவாய் அவனன் உடல் கீண்டுகுந்தன்னு ஸ்ரீ நிசிம்மாவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யகசிபனுடைய உடலை கீண்டு வந்த சக்கர செல்வன் திருக்கையிலே சக்கரத்தை திருவாகியை எழுந்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவர்தான் சக்கர செல்வன் தன்னை குருகூர் சடகோபன் சொன்ன மிக்க ஓராயிரத்து ரொம்ப மகத்தான ஓராயிரம் பெருமை வாய்ந்த திருவாயு மொழி அதில் இந்த பத்து பாட்டும் யார் வல்லார்களோ அவரை தொக்கு பல்லாண்டு சேர்த்து கவரி செய்வர் பல்லாண்டெல்லாம் பாடி அவர்களுக்கு சத்திர சாமராதி கைங்கரியங்கள்லாம் பண்ணுவாளாம். யாரு சீவைகுண்ட லோகத்துல நித்திய சூரிகள் அங்கே இருக்கக்கூடிய அப்சரசுகள் முதலானவர்கள்லாம் யார் வந்தாலும் அழகாக வரவேற்பவர்கள் அவர்கள்லாம் பல்லாண்டு பாடிக்கொண்டு இவர்களுக்கு கவரி வீசுவார்கள் மங்களாசாதனங்களை பண்ணிக்கொண்டு சாமரங்கள் எல்லாம் வீசுவார்கள் கவரி செய்வர் ஏழையரே ஏன்னா ஏழையர்கள் ஆனபடினாலே அப்படின்னு அர்த்தம். சீதை குண்டத்துல ஏழைகள்னா என்ன அர்த்தம்
இங்க நம்ம ஏழைகள்னா ஒரு அர்த்தம் உண்டு. என்ன கேட்டா பக்தியில ஏழைகள், பக்தி கிடையாது இல்லையா ஒண்ணும். அதனால பக்தியிலயோ பகவத் அனுபவத்திலயோ நாம இங்கெல்லாம் ஏழைகளா இருந்துருக்கோம். ஸ்ரீவைகுண்டத்துல ஏழைகள் கிடையாது அப்படின்னா அதான் இல்லையா, அங்கேயும் ஏழைகள் இருக்கலாம். அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற என்ன அப்படின்னு கேட்டானா, பகவத் அனுபவங்கிறது நிறைஞ்சிருக்கு, ஆனா பாகவத அனுபவம் நிறைய வேணும் அப்படின்னு ஆசை இருக்கான். ஏன் பாகவத அனுபவத்துக்கு என்ன குறை, அங்கேயே நிறைய பாகவதர்கள் இருக்காளே அப்படின்னா, அங்க இருக்கிற பாகவதர்கள் போறாது, இங்க பூமியிலேருந்து சம்சாரத்திலேருந்து பல பாகவதர்கள் வந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படியே ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்கலாம், அதனால ஏழைகள் அப்படின்னு சொல்ற. ஏன்னா பகவத அனுபவம் இருந்தாலும் இந்த பாகவத போகத்திலே அழகா சொல்ற சாட்சா சொன்னதா இந்த விஷயத்த சொல்ற, ஏழையர் சபலைகள் பகவத் பரிசெய்திகளாய் பாகவத கிஞ்சித் கார சபலைகளாய் இருக்கிற திவ்ய அப்சரசுகள் அப்படின்னு. பாகவதர்களுக்கு எதா பண்ண, எப்பவுமே பொதுவா ஏழைனா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, இல்லாதவன் அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டானா, இல்லாதவங்க கூட சில சமயம் சௌக்கியமா இருப்பான், அதுல பைசா இருக்காது ஆனா சௌக்கியம் இருக்கும். ஆனா பணக்காரனுக்களுக்கோ எனக்கு இல்லை இல்லைன்னுவான், எத்தனை கேட்டாலும் இன்னும் போறலையே இன்னும் போறலையே அப்படின்வான். அப்போ அவ ஏழைகளா ஆயிடுவா, இவ சௌக்கியமா இருந்துருவான். அதனால ஏழைங்கிறது மனசுக்குள்ளதான் இருக்கு. மனசு ரீதியிலே யாராவது எதையாவது ஆசை வச்சா அவ ஏழைகள், எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டா அந்த ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கலையோ அப்போ அவன் ஏழை. ஆசையே படாத ஒன்றுக்கான இல்லையோ அவன் போச்சுடுவான். ஆனா ஆசைப்பட்டவன் ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்காத போகும்போது அவன் ஏழையாக இருக்கிறான். அந்த மாதிரி சீவை குண்டத்தில் இருக்கிறவர்கள்லாம் பூலோகத்தில் இருக்க பாகவதர்களுக்கு சேவை பண்ணணும்னு அவளுக்கு ஆசையா, அதனால இங்கேருந்து யாராவது வருவாளா வருவாளான்னு சபலத்தோட காத்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட ஏழையர்கள் அவர்கள் சீவகன்ற லோகத்துல இருக்குபவர்கள். இங்க பூலோகத்திலிருந்து ஒருத்தர், அதுவும் இந்த பத்து பாட்டு வல்லார்கள் யாரோ அவர்கள் போனால் தொக்கு பல்லாண்டு இசைத்து, தொக்குன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல்லாண்டு பாடி கவரிசை இவர் அப்படின்னு அவர்களுக்கு சாமரம் போடுவார்கள் அவர்கள் சந்தோஷத்தோடு கூட அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பத்து பாட்டை யார் வந்து அபியாசம் செய்கிறார்களோ அவர்கள் சீவிகண்ட லோகத்தை அடையலாம் அப்படின்னு அர்த்தம். புக்காரியுருவாய் அவனனுடல் கேண்டுகந்த சக்கரச்செல்வன் தன்னை குருகூர் சடகோபன் சொன்னார், மிக்க ஓர் ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லார் அவரை தொக்கு பல்லாண்டி செய்து கவரி செய்வர் ஏழையரே பிள்ளான் பாசுரம். புக்காரியுருவாய் வாச்சா மகோச்சர மாம்படி மகாச்சரியமான சிம்மரூபதரனாய் புக்கு அசுரரை பிளந்தருளி பிரகிருஷ்டனாய் தற்பிரதிக உல நிரசன உச்சித சர்வ திவ்யாயுத சம்பத் பரிபூர்ணனாய் ஆச்சிதார்த்த சுரூப ரூபகுண விபூதிகனான பரமபுருஷனுக்கு பிரதிபாதகமாய் பிரதிபாத்தியத்திலும் மகத்தான இத்திருவாய்மொழியில் இத்திருவாய்மொழி வல்லாருக்கு பகவத் பரிச்சரியைக்க போகராய் இருப்பாரெல்லாம் திறன் திறமாக சர்வசேஷ விருத்திகளும் பண்ணுவார்கள் என்கிறார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். இங்க வந்து பரமபுருஷனுக்கு பிரதிபாதகமாய் பிரதிபாத்தியத்தினாலும் மகத்தான திருவாய்மொழி அப்படின்னு திருவாய்மொழியை பத்தி சொல்லும்போது குருகூர் சடகோபன் சொன்ன மிக்க ஓராயிரம் அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, மிக்கன சிறந்தன்னு அர்த்தம். அப்ப எந்த விதத்துல சிறந்தது அப்படின்னா ரெண்டு விதத்திலையும் சிறந்தது அப்படின்னார். ஏன்னா பரமபுருஷனுக்கு பிரதிபாதகமாய் இருக்கு, எம்பெருமானை பத்தி சொல்றது இல்லையோ இது, அதனால சொல்லப்படுற விஷயம் எம்பெருமான் அப்படிங்கிற ரீதியிலையும் இதுக்கு பெருமை இருக்கு. அப்புறம் சொல்லுகின்ற திருவாய்மொழிக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய பெருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால இது ரெண்டும் சேர்ந்து இருக்கான், சொல்லும் பொருளும் ரொம்ப அழகாக மிக்கன்னு சிரேஷ்டமான ரீதியிலே இருக்கு. அதனால மிக்க ஓர் ஆயிரத்தில் இவை பத்தும் வல்லார் அவரை தொக்கு பல்லாண்டு இசைத்து கவரி செய்வர் ஏழையரே அப்படின்னு இதுல பல ஸ்ருதியை இந்த பாசுரத்துல அழகாக சொல்றார். சுவாமி தேசியனுடைய ஸ்லோகத்துல நாபி பத்மோஜ்வலத்வாத் விதிசிவ பஜனீயாங்கி பாவாத் கவாஞ்சத்ராணாத்யை சர்வபூதாந்தரணே மனதஹ சம்ஸ்ருதே பவ்ய பாவாத் பிரம்மாத்யாபத்வி மோக்ஷாத் அசுர நிரசனாத் த்ராதரக்ஷோனு ஜத்வாத் சீயா க்ரந்தாபஹாரி பவதி ச பகவான் இத்யவாதி சடாரிஹி அப்படின்னு இப்ப நம்ம பார்த்த இன்னைக்கு பார்த்த இதுல பார்த்தோம்னா அசுரன் நிரசனாத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆலியைக்கான் பரியாய் அப்படின்னு அசுரர் எல்லாம் ஓடினார்கள் இல்லையோ, அதை சொல்லக்கூடிய பதம் அது அசுரன் நிரசனாத்து அப்படின்னு. பிரம்மா தியாபத்வி மோக்ஷாத் அசுர நிரசனாத் திராத்த ரக்ஷோனு ஜத்வாத் ரக்ஷோனு தான விபீஷன், விபீஷனை காப்பாத்தினவர் அப்படின்னு அர்த்தம். விபீஷனை காப்பாத்துறதுன்னா ராவணன் கிட்ட இருந்து விபீஷணத்தை காப்பாத்தி அவனுடைய மார்க்கத்திலே அவன் இருக்கும்படி பண்ணது.
ஸ்வீயா கிரந்த அபகாரி பவதி ஜ பகவான், எம்பெருமான் ஸ்வீய ஆக்கிரந்த அபகாரியாக இருக்கான் என்பதை ஸ்ரீ நம்மாழ்வார் இந்த பாமர மூலகம் என்கிற திருவாய்மொழியிலே அருளி செய்தார் என்பதாக பார்த்தோம். இந்த அடுத்த திருவாய்மொழி ஏழைய ராவி என்னும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம். அது பாதாதி கேசாந்தமாக அந்த வர்ணம் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இல்லை கேசாதி பாதாந்தமாக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி. இதை அடிப்படையாக வைத்துதான் எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாதாதி கேசாந்தம் பாடுகிறார்கள். ஏழையராவி என்னும் இணை கூற்றங்கொலோ அறியேன், ஆழியங்கண்ணவிரான் திரு கண்கள் கொலோ அறியேன், ஊழவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர், தோழியர்கள் அன்னமீர் என் செய்கேன் துயராட்டியேனே அப்படின்னு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.